ஹலோ கைஸ் வெல்கம் டு கோடிங் டு மெட்டர். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன் பில்டிங் தான். ஸோ பேட்டர்ன் பில்டிங்கோட ஃபிஃப்த்து வீடியோ இது. ஸோ ஆல்ரெடி ஆஃப் பிரமிட், ஃபில் பிரமிடு, ஸோ இன்வெர்டட், ஆஃப் இன்வெர்டட் ஃபில் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்னென்னா ஆஃப் பிரமிட் தான் பார்க்க போகிறோம், பட் நம்பர்டு. ஸோ ஆல்ரெடி பார்த்த ஆஃப் பிரமிட்ல நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணியிருப்போம், இதில் வந்து உங்களுக்கு நம்பர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது பிரமிடு. ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுனால ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான லைக் ஃபிபொனாசி சீரிஸ், எலியன் ரிசர்ச், பைனரி ரிசர்ச், பிரைம் நம்பர், ஸோ இது போக நிறைய பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா பேசிக் ப்ரோக்ராமிங், சி அண்ட் ஜாவாஸ் அந்த பிளேலிஸ்டில் போய் பாருங்க இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரோ தான் இது பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் இதுலேயே என்ன அப்படின்னா, நெஸ்டட் ஃபார் லுப்பை யூஸ் பண்ணி தான் பேட்டர்ன் பிரிண்டிங் எப்பவுமே பண்ண முடியும். ஸோ நம்ம எப்போவுமே ஃபார் லுப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு ஃபார் லுப் யூஸ் பண்ணி தான் இந்த பேட்டர்ன்லாம் பிரிண்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு லாஜிக் எழுதி காட்டுறேன். ஸோ லாஜிக் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சி அண்ட் ஜாவா ரன் பிரச்சனை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐ அப்படின்னு ஒரு ஃபார் லுப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐ வந்து எப்படின்னா ரோவை ரெப்ரசன்ட் பண்ணும். அதுக்காக ஜே அப்படிங்கிறது வந்து காலம் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ வந்து என் அப்படிங்கிறது வந்து யூசர்ட் இருந்து வாங்குற நம்பர். ஸோ என் வந்து ஃபைன்னு வாங்கி இருக்கோம், நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு காலம் யூஸ் காலமுக்கு தேவையான ஃபார் லுப், அதனால ஜேவன் வச்சுக்கிறேன். ஸோ ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ ஜே பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது, நான் அந்த ப்ரோக்ராம் எழுதிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் உங்களுக்கான லாஜிக். இது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐ அப்படின்னு ஒரு இது வச்சுக்கிடுவோம், சரியா, வேரியபிள். ஓகேவா? ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன்னாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இனிஷியலைஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஸோ ஐயோட வேல்யூ வந்து இப்போ ஒன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ ஃபைவ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாது, உங்களுக்கு அடுத்த லைன் வந்துடும். ஸோ ஜே ஈக்குவல் டு ஒன். ஸோ இதுக்குள்ளே வந்துடும். இப்போ வந்து ஜே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ என்ன, ஒன். சாரி. ஸோ இந்த இது வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாத அடுத்த லைன் வரும். ஸோ இதில் வந்து ஜேவை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அதான் பர்சன்டேஜ் பி ஆஃப் ஜே. ஸோ உங்களுக்கு வந்து பேட்டர்னில் என்ன பிரிண்ட் ஆகும், ஒன்னுங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஜே இப்போ தான் இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகி இப்போ ஜே வந்து டூ ஆயிரும். இப்போ டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இந்த ஜேயோட இந்த லூப் வந்து பிரேக் ஆகி வெளியே வரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்லாஷ் என்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்லாஷ் என்ன என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ கர்சர் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கும். இந்த ஸ்லாஷ் என்ன எப்போ நம்ம போடுறோமோ கர்சர் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஸ்லாஷ் என்னோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடும். இப்போ நெக்ஸ்ட் லைன் போயிட்டு வந்து நம்ம ஒன்னோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும் டூ அப்படின்னு. ஸோ டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ். இப்போ வந்து மறுபடியும் ஜே வந்து ஒன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா மறுபடியும் இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ ஜே ஈக்குவல் டு ஒன்னு. இப்போ வந்து ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ ஒன் செக் பண்ணும், எஸ் ட்ரூ. இப்போ வந்து நெக்ஸ்ட் லைன் போயிருக்கா, ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஒன் இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மறுபடியும் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகி டூ ஆகும். ஸோ வந்து டூவை பிரிண்ட் பண்ணுவோம். அப்புறம் ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி த்ரீ ஆகும். ஸோ த்ரீ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ, இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஆகி நெக்ஸ்ட் லைன் வரும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஸ்லாஷ் என் போட்டிருக்கோம். ஸ்லாஷ் என்ன என்ன மீனிங், நெக்ஸ்ட் லைன் போகணும்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் லைன் போயிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து இப்போ த்ரீ எம் ஆகும், மாறும். த்ரீ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து ஜே ஒன்லேருந்து ஆரம்பிக்கும், ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒன் டூ த்ரீ. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் ஆகி நெக்ஸ்ட்டு போயிடும். இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதை பிரிண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடும். அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை பிரேக் பண்ணி போயிடும். இப்போ வந்து ஐ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் ஆகும் போது ஐ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் வந்து ஐயும் முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோதான் அந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து இவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிருச்சு. சிம்பிள் லாஜிக் தான், ரெண்டு ஃபார் லூப், ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். ஸோ நான் இதே அப்படி காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சிம்பிள் தான். ஸோ நான்
copy pannita. So C compiler ku poran. So C compiler la onnum enter agala. So inga na paste pandren. Ipo vandu n mattum nam initialize pannikalam. Ipo n oda value vandu na 10 nu vekkiren. Okay va. Ipo vandu உங்களுக்கு வந்து அங்கே நான் லாஜிக் போட்டு காமிச்சனால இங்க நான் டைப் பண்ணல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி சோ ஓகேவா அப்ப ரன் பண்றோம் கம்பைல் ஆகுது ஒரு சின்ன எரர் ஓகே நம்ம அங்க டைப் பண்ணனால ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு சோ அங்க டபுள் கோட்ஸ் வேற சோ உங்க அதனால ஒரு சின்ன ப்ராப்ளம் அவ்வளவுதான் இப்ப சால்வ் பண்ணிட்டேன் சோ அதே தான் ரெண்டு ஃபார் லூப் ஃபார் செகண்ட் ஜே ஃபார் லூப்ல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க ஒரு ஃபார் லூப் முடிச்சோடனே ஜே ஃபார் லூப் முடிச்சோடனே ஒரு பிரிண்ட் ஃபாலோ ஓகேவா இப்ப ரன் பண்ணுவோம் எஸ் வந்துருச்சு பாருங்க அவுட்புட் 1 1 2 1 2 3 ஸோ இது மாதிரி 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு இவ்வளோதாங்க சிம்பிள் இப்போ வந்து இது வந்து நீங்கள் 10க்கு பதிலாக நீங்கள் இப்போ 5 கொடுத்து பார்ப்போமா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் படி 5 கொடுத்துட்டேன் ஸோ அது 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 ஸோ இதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு ஸோ சிம்பிள் இதே கோடு இருந்தால் டிட்டோ அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி ஜாவா கம்பைலர் ஜாவா கம்பைலர் ஸோ நான் அதில் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பிரிண்ட் ஆஃப் பதிலாக நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் போட போகிறீங்க அவ்வளோதான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஸோ இதுதான் போட போகிறீங்க பட்டு இங்கே இந்த பர்சன்டேஜ் பிலாம் வேண்டாம் நீங்கள் இது டேரெக்டாக ஜேவை பிரிண்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டால் போதும் அதுமாதிரி இங்கே வந்து ஸ்லாஷன் வேண்டாம் அதுக்கு பதிலாக எல்என் போட்டுருங்க ஸோ பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்என்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கேயும் சொல்கிறேன் ஸோ பிரிண்ட் அப்படின்னா ஜேயோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சர் வந்து அதே இடத்துல இருக்கும் ஸோ இப்போ வந்து பிரிண்ட் எல்என் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஏதாவது பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க அந்த மாதிரினா அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைன் போயிடும் நீங்கள் ஸ்லாஷன் போடவே வேண்டாம் ஸோ அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்என்னுக்கும் இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணி காட்டுறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பாருங்க அவுட்புட் வந்துருச்சு ஸோ ஃபைவ்க்கான அவுட்புட் வந்துருச்சு இவ்வளோதான் சிம்பிள் ப்ரோக்ராம் இது ரெண்டு ஃபார்லும் ரெண்டு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமு ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து இதுமாதிரி இப்போ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான சேனலில் பாருங்கள் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அதுமாரி வேறு ஏதாவது சஜஷன் சொல்லணும் எனக்கு இல்லைன்னா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இல்லைன்னா இந்த கொஷின் எனக்கு புரியல அந்த மாதிரினா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டவுட்னு கிளியர் பண்ணுறேன் அப்புறம் அவ்வளோதான் கைஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது இந்த ப்ரோக்ராம்லாம் தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ கீப் லேர்னிங் கைஸ் பபாய்